இப்ப சைனன்றியார் இதல பத்தி தம்பி கும்பகர்ணன் ரொம்ப அருமை அடிச்சு சொல்றான். தம்பியர் இன்றி மாண்டு கிடப்பனோ தமையன் மண்மேல் செம்பிட்டு செய்த இஞ்சி திருநகர் செல்வம் தேறி வன்பிட்ட என் முன் உயிர் கொண்ட பகையை வாழ்த்தி கும்பிட்டு வாழ்கிறேன் யான் கூற்றை மாடல் கொண்டேன். டேய், ராவணனோட பிறந்தவங்க நம்ம ரெண்டு பேரும். ராவணன் தனியா செத்து கிடக்க போறான் எனக்கு தெரியும். அப்ப நான் கூட செத்து கிடந்தேன்னா பார்க்கறவன் சொல்லுவான், பார் தம்பி உயிர் கொடுத்துருக்கான்னு. நானும் அங்க வந்துட்டா, ரெண்டு தம்பியோட பிறந்தவன் தனியா அனாதையா செத்து கிடக்குறான் பாருன்னு ஊர் சொல்லும். அதனால ஒருத்தரின் முன்னம் சாதல் உண்டவர்க்கு உரியதம்மா. அவனை திருத்தலாம், ஆகிலன்றோ திருத்தலாம். நான் திருத்தத்துக்கு முயற்சி பண்ணேன்ப்பா. அவனுக்கு எவ்வளோ அறத்தை எடுத்து சொன்னேன். குற்றமில்லாத அயலான் மனைவியை கொண்டு வந்து சிறை வைத்திருக்கிறான். ஆசில் பரதாரம் இவை அஞ்சிரை அடைப்பேன். மாசில் புகழ் காதல் உருவேன். வளமை கூற பேசுவது மானம், இடை பேணுவது காமம், கூசுவது மானுடரை நன்று நம கொற்றம். எங்க சொன்னாந்திரீங்களா? ராவணனுக்கு முன்னால. ராவணனுக்கு முன்னால நின்று சொல்றான். அவனுடைய மனைவியை கொண்டு வந்து அசோகவனத்துல வச்சுட்டு நீ வீரத்தை பத்தியும் மானத்தை பத்தியும் பேசுறியே, புகழை பத்தி பேசுறியே, இது சரிதானான்னு கேட்டான் கும்பகர்ணன். அதை இப்ப சொல்றான். கருத்திலாய் இறைவன் தீமை கருதினால் அதனை காத்து திருத்தலாமாகிலன்றே திருத்தலாம் தீராதாய். அவன் திருந்தல என்ன பண்றது? ஒருத்தரின் முன்னம் சாதல் உண்டவர்க்கு உரியதம். அவனுக்கு முன்னால செத்து போறது தான் அவன் போட்ட சாப்பாட்டுக்கு நன்றி உணர்ச்சி. இதை யார் சொல்ற? கும்பகர்ணன். ஆனா வீடன் அதை ஏற்றுக்கொள்ள. இந்த இடத்துல செய்நன்றி எறிதலையும் நடுநிலைமையும் சந்திக்க வைக்கிறான் கம்பன். பெரிய அதிசயம். நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்றைய சூழ்நிலையில கொள்ளக்காரன், கருப்பு பணக்காரன், கடத்தல்காரன் எல்லாரை பற்றிய லிஸ்ட்டும் மத்திய அரசு கையிலையும் மாநில அரசு கையிலையும் இருக்கு. இது எல்லாரும் ஒத்துக்குவோம். மத்திய அரசு கையிலையும் இருக்கு, மாநில அரசு கையிலையும் இருக்கு. யார் யார் கொள்ளக்காரன், கருப்பு பணக்காரன், மார்க்கெட்காரன் எல்லாம் இருக்கு. நினைச்சா நம்முடைய இராணுவத்தையும் காவல்துறையும் வச்சு ஒரே ஒரு நாள்ல எல்லாரையும் உள்ள பிடிச்சு போட்டு இந்தியாவை கிளீன் இந்தியாவா ஆக்கிடலாம். ஏன் செய்யல? செய் நன்றி அறிதல். நீ எப்ப அவங்கிட்ட கை நீட்டி வாங்கினியோ அப்ப அவன் தோல் மேல நீ கை வைக்க முடியாது. அவங்கிட்ட கை நீட்டி வாங்கிட்டல. என்ன சொல்றான் திருவள்ளுவன்? நீ கை நீட்டி வாங்கு, நீ ஜெயிச்சிரு, அவன் தோழிய கையவை, அவனை சமுதாயத்திலிருந்து பிடுங்கி தூர ஏறி என்று திருவள்ளுவன் சொல்றான். ஆனால்தான் செய் நன்றி அறிதலுக்கு அடுத்ததா நடுநிலைமையை வைத்தான். எப்பொழுதாவது செய் நன்றி அறிதல் தடையாக இருக்குமானால் நடுநிலைமைக்கு செய் நன்றி அறிதலை தூக்கி எறிந்து விட்டு நடுநிலைமை கைக்கொள். காரணம், செய் நன்றி அறிதல் தனி மனித அறம், அதை நான் மறுக்கல. ஆனால் அதே நேரத்தில் அதைவிட பெரிய அறம் நடுநிலைமை. இத கம்பன் எவ்வளவு அழகா, எவ்வளவு அருமையா ரெண்டு பாத்திரங்களை உருவாக்குறான். இது அறிவிலே தெளிவு. அடுத்தது என்ன பண்ண? நெஞ்சிலே துணிவு. அறிவு தெளிவா இருக்கணும்னா நெஞ்சில துணிச்சல் இருக்கணும். எதற்கும் அஞ்சாம இருக்கணும். அண்ணன் தான் என் சாயந்தரம் சொன்னாங்க, மரணத்தை கண்டு கூட பயப்படாதீங்க அப்படின்னு. ஆமா அண்ணன், அஞ்சாம இருக்கணும். அச்சம் என்பது மடமையடான்னு பாட்டு, இது திரைப்படத்தில் கூட சொல்ற. ஏன் அஞ்சற? அஞ்சாம இருக்கும்போது வெற்றி அடைய முடியுங்கிறது ரொம்ப அருமையா பல இடங்கள்ல சொல்றாங்க கம்பன். அனுமான் இலங்கைக்கு தாவி போறான். அங்காரதாரைன்னு ஒரு பெரிய பூதம், அது பெண் பூதம். அது அனுமனை பார்த்த உடனே தடுத்து நிறுத்துது. நிறுத்திட்டு, எனக்கு பசிக்குது, ஒன்று நான் சாப்பிட போறேன், எனக்கு பசிக்குது, ஒன்று நான் சாப்பிட போறேன். துணிச்சலோட சொல்றாங்க,
அறிவிலே தெளிவும் நெஞ்சிலே துணிவும் செயலிலே கனிவும் ஒன்றாக சேரணும். இந்த மூன்றும் ஒன்றாக சேர்ந்த இடம் அந்த இடம். கனிவோடு சொல்றான், பெண்பால் ஒரு நீ பசிப்பிழை ஒருக்க நந்தாய். என்ன அழகான வார்த்தை போடுறான் கம்பன். நீ பெண்ணு, பூதம் அது, ராட்சசி, ஆனாலும் பெண்ணு. நீ பெண்ணு, பெண்பால் ஒரு நீ தனியாக நிற்கிற, பசிப்பீழை ஒருக்க நொந்தாய். பசி கொடுமை ஒன்று தாக்குது, உண்பாய் எனது ஆக்கை, என் உடம்ப நீ சாப்பிடு. ஆனால் இப்போ இல்லை. விண்பாலவர் நாயகன் ஏவல் இழைத்து மீண்டால் என நண்பாய் சொல்லினன். கம்மன் சொல்கிறான், உண்பாய் எனது யாக்கையை, நீ பசியோடு இருக்க, நான் உடம்ப உனக்கு உணவு தர்றேன். ஆனால் எப்போன்னு கேட்டால், விண்பாலவர் நாயகனாகிய ராமன் சீதையை தேடி கண்டுபிடின்னு சொல்லியிருக்கான், அதை செய்து முடிச்சுட்டு வரும்போது நான் உனக்கு உணவாகிறேன். எவ்வளோ பெரிய கனிவு பாருங்க. அனுமன் சொல்லுகிறார், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த பகுதியை படிக்க ஆச்சரியமாக இருக்கும். அப்புறம் அங்கேருந்து இலங்கைக்கு போகிறான். அங்கே போனோடனே இலங்கையில் நடந்த செய்திகள்லாம் தெரியும். ராவணனுடைய அவையில் போய் நிற்கிறான். ராவணா, தவறு செய்கிறாய், மூவரும் சேர்ந்து வந்த ஒருவனாக வந்திருக்கிறான் ராமன், அவன் உன்னை அழித்து விடுவான், சீதையை அவனிடத்திலே கொண்டு சேர்த்து விடு. ரொம்ப தெளிந்த அறிவோடு துணிச்சலோடு தன்னந்தனியாக பேசுகிறான். நான் கதையை சொல்கிறதுக்கு மாத்திரம் இந்த பேச்சை அமைச்சிக்கல. ஒவ்வொரு இடத்துலையும் கம்பன் என்ன நுணுக்கமான செய்தியை சொல்கிறான், அது எப்படி தனி மனிதனுக்கும் சமுதாயத்துக்கும் பொருத்தமாக இருக்கும், எப்படி கருத்து முதல்வாதம் பொருள் முதல்வாதம் இரண்டையும் இணைக்கிறதுங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், துணிச்சலோடு தனியாக நிற்கிறான், ராமனுடைய பெருமையெல்லாம் சொல்கிறான், அவன் எதுக்காக அவதாரித்தான்ங்கிறதையும் சொல்கிறான், எல்லாத்தையும் சொல்லிட்டு அங்கேருந்து வாலில் நெருப்பு வச்சாங்க, இலங்கையை எரிச்சிட்டு புறப்பட்டு திரும்பி வர்றான். இங்கே நெஞ்சிலே துணிவும் அறிவிலே தெளிவும் கொண்டவனாக அனுமனை காட்டுகிறான். இந்த நேரத்தில் ஒரு செய்தியை இடைப்பிறவர்களாக சொல்லுகிறேன். ஒவ்வொரு மனிதனும் ஒரு லட்சியத்தோடு இருக்கணும். லட்சியம் இல்லாத வாழ்க்கை வாழ்க்கை இல்லை. அப்பரடிகளே சொல்றார், பாலநாய் கழிந்த நாளும், பனிமலர் கோதை மார்பன் மேலநாய் கழிந்த நாளும், மெலிவோடு மூப்பும் எய்தி கை கோலநாய் கழிந்த நாளும், குறிக்கோள் இல்லாது கெட்டேனே. அப்பரடிகளுக்கே குறிக்கோள் இல்லைன்னு சொல்றார். நான் லட்சியம் இல்லாமல் இருந்து விட்டேன், ஒரு குறிக்கோள் எனக்கு இல்லாமல் போயிற்று, அது கொடுமை. நான் பாலனாக இருந்த நாளும் போயிடுச்சு. அழகிய பெண்களுடைய துணையோடு இல்லறம் நடத்திய போதும் கொள்கை இல்லாமல் தான் இருந்தேன். எனக்கு மூப்பு வந்து கெழட்டுத்தனம் வந்து கைகோலனாக வந்த நாளும் நான் வந்து குறிக்கோள் இல்லை, நான் குறிக்கோள் இல்லாது கெட்டேனே. அப்போ ஒரு லட்சியம் இருக்கணும். இந்த லட்சியத்தை கம்பன் எப்படி பாத்திரம் மூலமாக சொல்கிறாங்கிறத சொல்லிட்டு நாங்கள் வரேன். ஏன்னா இது மனதில் பதிய வேண்டிய செய்தி நமக்கெல்லாம். என்னன்னு கேட்டா, குகன் அவனை பொறுத்தவரையிலும் அன்பினாலே ராமனை அடைந்தவன். அன்பு ஒன்று தான் அவனுக்கு தெரியும். ராம என்ன சாப்பிடுவான் என்னன்னு கூட தெரியாது, பின்னால் தான் கற்றுக்கிறான். குகன் அன்பினால அடைஞ்சான். சுக்ரீவன் வாலிகிட்ட பயத்தினாலையும் ராஜ்யத்தை பெற வேண்டும்ங்கிற ஆசையினாலையும் மனைவியை திரும்ப பெற வேண்டும் என்ற ஆசையினாலையும் ராமனை அடைஞ்சான். ராமன் பரம்பொருள் என்று மனதிலே வைத்து கொண்டால் அன்பினாலே குகன் ராமனை அடைந்தான். ஆசை பயம் இன்ப நாட்டம் ஆகியவற்றாலே சுக்ரீவன் ராமனை அடைந்தான். ஞானத்தினாலே வீடணன் ராமனை அடைந்தான். தன்னுடைய ஞானத்தினால்
அவன் என்ன சொல்லிட்டு வருவான் அமைச்சர்கள்ட்ட, நாம் நால்வரும் சென்று ராமன் திருவடியை தொழாவிட்டால் நாம் பிறந்த பயனை அடைய மாட்டோம், ஆகவே ராமனோடு சேர்வோம்னு ஞானத்தினால வந்து சேர்ந்தான். நாலாவது ஒருத்தன் வந்து சேர்ந்தான், அவன் ஆஞ்சநேயன்.